இங்க வந்தேன் செத்தேன் செத்தார் ஹசுக்கு நாய் கிளம்பலையே ராகம் பூவம்பளம் Let me see.
வணக்கம் 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 பாஸ் வணக்கம் தல நான் தல நீங்க பாஸா ஆமா நீங்க பாஸ் நீங்க அப்புறம் நம்ம தலன்னு சொல்ல வேண்டியது அன்பளி குடுக்க பிரியாப்பா சரி இருங்க யார் நீங்க நீ யாரு நான் சும்மா உளுது குடி வாங்காதவே உளுது குடி வாங்குறவனுக்கு இங்க என்ன அவளே இன்னைக்கு அப்படி தான் நடந்துமே யார் ஐயா தாங்கள் தாங்கள் அந்த நடர் கொண்டவருக்கு உண்டான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை முடியாவா யார் நீ நீங்க யாருன்னு அதா உங்க சத்தத்தை அங்கிட்டு வீட்டுல போய் இங்கதான் நூலுக்கு என்ன
சொல்றேன், துணியும் சொல்லியா. நீங்க சொன்ன நூலுக்கு என்ன பேர்? ஒன்னு பச்சை கலர்ல இருக்கும் பாரு, அது வந்து மணி. இன்னொன்னு கருப்பி. ரெண்டு ஈ இருக்கு தெரியுமா? அது என்ன ஈ? பச்சை கலர். பச்சை கலர்ல இருக்கிற ஈ வந்து எதுவும் செத்து கிடக்கும் பாரு மாமிஷம், அதுல போய் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, கருப்பு கலர் ஈ வந்து பீல முக்கியம். ரெண்டு ஈ கரும்பு போறைய பாரு. அது அல்லங்க, இப்ப நீங்க சொன்னீங்களே இதுக்கு போய் இந்த நூலுக்கு என்ன பேரும் தெரியுமா? நூல்லாம் ஒரு பக்கத்துல இருந்துப்பது அம்மா கலைவாணி. ஆமா, தான் சொன்ன கலைவாணி நோட்ட. அம்மா கலைவாணி எப்ப சொன்னேன் நானு? இப்ப சொல்லலையா? சொல்லவே இல்லையே. இப்ப நான் போதிய போட்டு நிக்கிறோடா. என்ன மாஜி சிவன்றதுக்கு சேலை வாங்கி தாங்க, சேலை வாங்கி தாங்க. நாடகம் ஆடி விட்டு ஐயப்பாளுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் காரைக்குடி. சரி, புதுப்பூச்சி கட்டுறாங்க கட்டடத்தை, படி உயரமா கட்டிக்காங்க. சரி, நம்மளுக்கு ஒரு கால வீக்கு இல்ல. ஆமா, தூக்கி வைக்கிறோம்னு தூக்க வரைச்சில குப்பரை கடிச்சு விழுந்துட்டேன். ஐயய்யா, எங்க அம்மா அங்கன, என் பொண்டாட்டி இங்கன. சரி, என் ஆத்தா பதறிட்டா. நான் மொத்தமே அடி விட்டுச்சா, ஆட்டோ பிடிக்கவா, ஆஸ்பத்திரிக்கு போமா, ஊசி கொடுமா, கதர்றா, கண்ணீர் சிந்துற. என் பொண்டாட்டி இங்க நினைச்சு சொல்றேன், எங்க பாத்துக்கிட்டு வர? ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பாத்துக்கிட்டு வர? எதை பாத்துக்கிட்டு வர? அது ஐயப்பாளையில போன உடனே உள்ள நுழைஞ்சோடனே ஒரு பழுக்க ஒரு பொம்பளை பிள்ளையை நிப்பாட்டிருக்காங்க, மைய ஈழம் போட்டு. பெற்ற தாய் இருக்காளே, தாய் பிள்ளை என்ன தவறு செஞ்சாலும் சரி, என் பிள்ளை மாதிரி வருமா? என் பிள்ளை எவ்வளவு நல்லவன், கட்டி இன்னொரு பொம்பளை விட சுத்தினாலும் சரி, என் பிள்ளை ரொம்ப நல்லவன், ரொம்ப ஒழுக்கமானவன் அப்படின்னு பெற்ற தாய் என்ன செய்வா? எப்படியுமே தன்னுடைய பிள்ளைய பெருமையா தான் பேசுவா. மறைப்பா. கட்டணம் உண்டாடிக்கிட்டு தான் தெரியும். ஆமா, புருஷனோட லட்சணம். உங்க லட்சணம் எனக்கே தெரியும். எது எதுல வீக்கா இருக்கேன் அப்படின்னு கொண்டாடிக்க. உங்க லட்சணம் எனக்கே தெரியும். இன்னொரு உங்க உண்டாடி தெரியாம இருக்குமா? இன்னொரு விஷயம் சரியா தான் கேட்டிருக்கு. இல்ல, கேட்டதை பத்தி தப்பு இல்ல. என்ன அதுல இன்னொன்னு கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? தாயில தாரம் இல்ல, ஆனா தாரத்துல தாய் இருக்கா தாரம் இருக்கா? இல்ல இல்ல, மாதா ஊட்டாத உணவை மாங்கனி ஊட்டும் தானா? இது வேறு. ஆனாலும் தாய்க்கு பின் யாருன்னு சொன்ன தாரம் தான். ஆமா, பொண்டாட்டி எல்லாம் பாத்துக்கிறோங்க பத்திரமா. ஆனா சொன்ன மாதிரி சொல்லி மேற்கொண்டு உங்களுக்கு சோறு ஓடாம போயிடாம. நிறைய பேர் காக்காய் சுத்திர கிடைக்கல பொம்பளை இல்ல. அப்படியா? ஆமா, கல்யாணம் ஆகலங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை என்ற மூன்று ஆசையும் மறைவே வெறுத்தவன். பிள்ளை இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? ஏன் கல்யாணம் ஆளுங்கிற புள்ள இருக்க நினைக்கிற? அப்ப கல்யாணம் பண்ண பிள்ளை பார்க்க முடியாதா? அதே எப்படி பாக்குறது? ஆட போங்க. வேற என்ன? பூரா சந்து வந்து பத்துக்கிட்டு இருக்கேன். அரண் ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஏன் உள்ள பிரசவாடு இருக்கும் இல்லையா? முன்னாடி தொட்டில் இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டு பக்கிற அப்புறம் தொட்டில தெரியாம பொறுத்து விடுன்னு ஓடிடுவேன். சமயத்துல பீரு இல்லையா? பயல்களோட சேரும்போது அடிக்கிறதுல சத்தியமா பிராந்தி எதுவுமே சப்பரல. எதுவுமே சப்பரலன்னா என்ன மைத்துக்கு உயிரோட இருக்கணும்? மகிழ்ச்சி கிடைக்கிறது குறைவா இருக்கு ராஜ நடிகர். ஆமா, அதனால
சுருக்கமான முறையில் என்னை உரையை போட்டு முடித்துக் கொள்கிறேன். நீங்க யாரு? எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பிள்ளை. சபாஷ். யாருக்கு பிறந்தீங்க? உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். ஆமா. எப்படி பாதி பாதியாவா? இல்ல, எங்க ஆத்தாளுக்கு பிறந்தேன். அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல? அப்ப ஊர் பையலுக்கு பிறந்தேன். அப்ப எப்படி பிறந்தீங்கன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கும் எப்படி பிறந்தேன்னா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் செஞ்சாக பிறந்தேன். என்ன செஞ்சாங்க? கல்யாணம் செஞ்சாங்க. கல்யாணம்னா குழந்தை வளர்ந்துருமா? ஆமா. கல்யாணம் கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா தாலி கட்டுறது. எங்க கட்டுவாங்க? கழுத்துல கட்டுவாங்க. பிள்ளை எங்க இருக்கு? வயித்துல பிறக்கு. கழுத்துக்கும் வயித்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நலிவு இருக்கும் போல. என்னது தெரியல, எனக்கா தெரியும். சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க கல்யாணம் பண்ணனால பிறந்த? கல்யாணம் பண்ண உடனே முத ராத்திரி வச்சிட்டாங்க. சரி, கல்யாணம் பண்ண அன்னைக்கு முத ராத்திரி தான் அது? ஆமா. அதுக்கு என்ன? முத ராத்திரி வந்தோடனே செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க? இல்ல, ரெண்டு பேரும் கூடிட்டாங்க. கூடுறதுனா அப்படி கூடுறதுன்னா மெத்தவங்க காசு இல்லைன்னு பாயில ஓடிருக்காங்க. அதான் கூடுறதுனா என்னன்னு கேக்குறேன். நல்லா மாதிரி புனசல் பண்ணிட்டாங்க. புனசல்னா என்னையா? புனசல்னா அதான் ஐயா. என்னன்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. கல்யாணம் பண்ணும்போதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களே. ஆமா, ரெண்டு பேரும் முதல் ராத்திரி முத ரயில சேருவாங்க. அது எப்படி சேருவான்னு கேக்குறேன். சேர்ந்தாங்க. எனக்கிட்ட வீடியோ எடுத்து காட்டினாங்க. என்ன தெரிஞ்சாங்கமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட தொலைபேசி எடுத்து www.com.com போட்டு பின் எடுத்துட்டு வரேன். என்ன டாட் காம்? ஆமா, இதுல வேற அவங்களே ஆப் பண்ணுவாங்க. இருந்தாலும் செக் பண்ண பார்த்தப்பட கைது பண்ணுவாங்களாம். மானம் கட்டவளப்ப அதெல்லாம் பாக்குறது. சீச்சி, கருமம், ஆபாசம், தவறு, அதெல்லாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. எப்ப என்ன செய்வாங்க? ஆமா, என்ன செய்வாங்க? ஆமாண்ணா, கருவத்துறை பூரா வெட்டிட்டாங்க. ஏன் இந்த கதையினால? www.com நாராயணன் நாராயணன் ஆக கூடுவதனால் குழந்தை பிறக்கிறது. இல்லற வாழ்வில் சுகலமும் சுரோணிதமும் ஒன்று சேர்கின்ற பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்ப நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க பேரு? வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராஜ். அம்மா பேரு? நங்கை மோகன். எதற்கு வந்தீர்? காவலுக்கு. உடன் பிறந்தோ? ஏழு பேர். உள்ளே குரல் கேட்டது. ஆமா. யார் அவர்கள்? ஏழு பேர் எங்கன்னு கேக்குறீங்க? ஆமா. மூணு பேர் தண்ணியை போட்டு இந்த வேணுக்கல படுத்திருக்கேன். சரி, இன்னும் மூணு பேர் தண்ணி பத்தல நாளைக்கு வெயின் சாப்பாடு அடைக்க போறாங்கன்னு இங்க போயிட்டாங்க. ஆவுடையர்களுக்கு பிளாக்ல வாங்கி சாப்பிடும். நாராயண நாராயண். சரி, இருக்கட்டும். உள்ளே பெண் குரல் கேட்டதே. ஆமா, ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? வெளியே இருக்கேன். எப்படி போகுது? மூணு நாள் லேசா திரி திரியா போகுது. என்னது? அக்கா சிக்கனை வச்சுச்சு, வைக்காதக்கா வைக்காதக்கான்ட்டு ரெண்டு பீஸ் எடுத்து உள்ளதல்லே, அது புடிங்கிட்டு அடிச்சுக்கிட்டு போகுது. காவல் எப்படியா போகுது? காவல் சுபிச்சகமாத்தான். அவர்களை பார்க்கலாமா? அட்வான்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஏன்? ஆமா, புக்கிங் போடணும்ல. எதுக்கு புக்கிங்னு? நாடகத்துக்கு. பார்க்கறதுக்குமா காசு கொடுக்கணும்? என்ன கொடுமையா இருக்கு? என்னயா நீ பார்த்து நொட்டி போட்டு போ, அப்புறம் நாங்க எங்கிட்டு வாயில சூப்பிட்டா போறது? இப்ப கூப்பிடியா கூட மாட்டியா? என்ன, நான் காசு கொடுக்கணுமா? இல்லையா, நான் மாமாவளைய பாக்குறேன். மாமா தானே நீ? ஒண்ணு, என் தங்கை. நீங்க மாமா தானே? ஆமா, மாமா. மாமா தானே எனக்கு? மாமன்னா என்ன? மாமா. மா, கூப்பிடுங்க மாமா. சாமி என்னை மாமா என்று சொல்லிவிட்டார். உனக்கு என்ன, சித்தப்பா வேணும்? ஏதா வச்சுக்கடா. சரி சரி.